ஹலோ மக்களே, வெரி குட் மார்னிங் எவ்ரிவன். ஹாப்பி சண்டேன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு விலாகு. இப்போ என்னடா பிளான் இருக்கு நீ? இனிமேல் வீக்லி வீக்லி வந்து சண்டே சண்டே வந்து விலாக் பண்ணி வீக்லி ஒரு விலாக் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சோ அந்த vlogல வந்து என்ன பண்ணுவீங்க? எப்பவுமே உங்களோட லைஃப் வந்துட்டு சண்டே சண்டே நீங்க என்ன பண்றீங்களோ அதே தான் அடுத்த சண்டேயும் பண்ணுவீங்க. நான்வெஜ் சாப்பிடுவீங்க, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. நான் என்ன பண்றேன்றத மட்டும் இதுல காட்ட போறது இல்லை. கண்டிப்பா வந்து இந்த vlogல ஒரு ரெசிபி பிளஸ் அது இல்லாம நான் அந்த வீக்ஸ் பார்த்த மூவிஸ் இல்ல நியூஸ் அதெல்லாம் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுதான். ஸோ எல்லாருக்கும் வந்து இந்த 2021 நல்லா ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எல்லாரும் ஒரு நல்ல வைப்ஸோட ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் இப்போ இங்கே டைம் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஆயிடுச்சு. நான் இப்போ தான் டீயே குடிக்கிறேன், லேட்டாக தான் இன்றைக்கி எழுந்தேன். ஆக்சுவலி எப்போவுமே முதல் நாள் நைட் வந்துட்டு கண்டிப்பாக நாளைக்கு வந்து வீடியோ எடுக்க போகிறோம் அதனால சீக்கிரமே எழுந்திருக்கணும் அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு தான் தூங்கினேன். வளர்க்கும் போல் வந்துட்டு லேட்டாக தான் எழுந்தேன். அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த டிசம்பர் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு நாளையிலேருந்து எனக்கு கிளாஸஸ் வேறு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி தான் நல்லா தூங்க முடியும், தூங்கிக்கலாம்ப்பா அப்படின்னு தூங்கிட்டேன். அண்ட் உங்களோட லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு? 2021 வந்துட்டு நல்லபடியா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். அண்ட் இந்தியாவில் வந்துட்டு இப்போ வேக்சின் வந்து ட்ரையல் பார்த்துருக்காங்க நேத்து. வேற எதை பத்தி பேசணும் அப்படின்னா, ஓகே மூவிஸ் பத்தி பேசணும் அப்படின்னா, நம்மளோட தமிழ் மூவிஸ்ல வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்த மூவிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து பாவக்கதைகள் பார்த்தேன். அது வந்து ஆக்சுவலி சீரீஸ் மாதிரி. அதுக்கப்புறமா வந்து இது பார்த்தேன், காவல்துறை உங்கள் நண்பன் பார்த்தேன். ஸோ காவல்துறை உங்கள் நண்பன் ஓகே, பட் ஆனால் அது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஐ மீன் எனக்கு பேஷன்ஸ் வேணும்னு நினச்சேன். பாவக்கதைகள் ஓகே, நல்லதாக இருக்குது, படம் நல்லா இருக்குது, சூப்பராகவே இருக்குது, பார்க்கலாம். வேறு என்ன படம் பார்த்தேன்? இன்னொரு மூவி, இங்கிலீஷ் மூவி. அந்த மூவி வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்பவே வந்துட்டு ஒரு ஹார்ட் டச்சிங் ஃபிலிம்னு சொல்லி சொல்லலாம். அது என்னன்னா தி லெட்டர் ரைட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மூவி. இது வந்து நான் ஒரு 1 மந்த்க்கு முன்னாடியே பார்த்துட்டே நினைக்கிறேன், ஆனால் இது ஏதாவது ஒரு வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து அதை பதிவு பண்ணுறேன். முடிஞ்ச அந்த மூவி போயிட்டு பாருங்கள். என்னென்னா அது வந்து ஒரு வயசானவர் வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதுவார். நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அதுலேருந்து வந்துட்டு நானும் வந்து அந்த மாதிரி யாருக்காவது லெட்டர் எழுதி கொடுக்கலாமா அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன். அவ்வளோ ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்ததுன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த மூவிஸ் போயிட்டு பாருங்கள். அப்புறம் வேறு எதை பற்றி பேசலாம்? சரி, டீயை குடிச்சிருவோம். அந்த இங்கே கிளைமேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இப்போ உங்களுக்கு நான் காட்டுறது பின்னாடி எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன் உங்களுக்கு. நான் இப்போ நான் வந்து எந்த இடத்துட்டு உட்காந்துருக்கேன், இது வந்து எனக்கு ஒரு குட்டி பால்கனி மாதிரி. எப்போவுமே டீ குடிக்கிறது இங்கே தான் குடிப்பேன். ஸோ இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் லைட்டாக ஸ்னோ வந்துட்டு இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து என்னோடய விண்டோலேருந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ விண்டோ ஓப்பன் பண்ணலாம். விண்டர் சீசனுன்றனால பயங்கரமாக இருக்குது கிளைமேட்டு. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, லைட்டாக ஸ்னோ வந்துட்டு இருக்குது. மேபி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜாஸ்தியாக வரும். அப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்க்குறதுக்கு ஆஃப்டர்நூன் மாதிரியே இல்லை ஆக்சுவலாக. இது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்லி சொல்லலாம். இந்த இடத்துக்கிட்ட நின்று இப்படி வியூ பார்க்குறது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டராக இருக்கும். நம்மளுக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து நின்றுக்கலாம். இப்படி நின்றுட்டோம் அப்படின்னா இந்த இதை வந்து அந்த ப்ளேஸு. ஸோ நின்றுட்டு நம்ம பாட்டுக்கு ஜாலியாக குடிச்சு முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, உடனே சாப்பாடு சமைக்கிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனமாக இருக்குது. ஸோ ஏதாவது நெட்டில் நோண்டுவோம். வழக்கமாக வந்துட்டு நான் மார்னிங் எழுந்திரிச்சோட்டியே வந்து பொதிகை நியூஸ் பார்ப்பேன். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனால் ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அதுக்கப்புறமா வந்துட்டு விஜய் டிவி ஷோஸ் எல்லாம் பார்ப்பேன். ஸோ சரி, கொஞ்ச நேரம் ஏதாவது நெட்டு நோண்டுவோம். ஆக்சுவலாக விஜய் டிவி ஷோஸ் பற்றி பேசணும் அப்படின்னா, இப்போ இருக்கிற இதில் வந்துட்டு பிக்பாஸ் விட குக் வித் கோமாளி தான் ரொம்ப ஃபேமஸாக போகுதுன்னு சொல்லணும். எனக்கு கூட வந்து பிக்பாஸ் விட குக் வித் கோமாளி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி பிக்பாஸ் பார்க்குறத விட்டே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா இந்த சீசன் எனக்கு அப்படி ஒன்றும் பெருசாக ஒரு அந்த பிக்பாஸ்க்குரிய ஒரு குவாலிட்டியே இல்லையோ அந்த சீசனில் அப்படின்னு தோணுது. பட்
மேபி நான் முழுசாக பார்க்கல, பட் குக் வித் கோமாளி நல்லா போயிட்டுருக்கு, ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அந்த ஷோ. நீங்கள் எல்லாருமே வந்துட்டு பார்ப்பீங்கன்னு கூட நினைக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு இந்த டேபிளை காட்டுறேன், இதுதான் வந்துட்டு என்னோட டேபிள். இதுதான் வந்து என்னோட ஸ்டடி டேபிள். ஸோ ஏலக்கேத்த எல்லூர்ன்ற மாதிரி சின்ன டேபிள் தான். அண்ட் இந்த பேக்ரவுண்ட் என்னோட வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்க்கலாம். எஸ். அண்டு நியூஸ் பார்ப்போம். நியூஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஏதாவது சமைக்கலாம் மதியானம் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்துட்டு சமைக்க போகிறோம். ஆஃப்டர்நூன் வந்துட்டு எப்போவுமே சண்டே அப்படின்னாலே வந்து நம்ம ஊர் பக்கம் எல்லாம் வந்து நான்வெஜ் இல்லாமல் இருக்கவே மாட்டோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து நான்வெஜ் தான் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மீன் குழம்பு பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து புளி ஊற வச்சிடலாம். ஸோ என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அது எப்படி செய்கிறதுன்ற ரெசிபி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சிடலாம். நான் கம்மியாக செய்ய போகிறேன்றனால இன்னும் கூட கொஞ்சம் புளி குறைச்சிக்கலாம். ஏன்னா நான் ஒருத்தருக்கு தான் செய்ய போகிறேன். ஸோ புளி கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ புளியில் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். புளி ஊற வச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்மளுக்கு தேவையானது என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வெங்காயம் தக்காளி கட் பண்ணணும். ஸோ நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன், அது இல்லாமல் இன்னொரு ஹாஃப் வெங்காயம் எடுத்துக்கிறேன். இங்கே சின்ன வெங்காயம் கிடைக்காதனால பெரிய வெங்காயம் தான் எடுத்துக்கணும். ஸோ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், வெந்தயம், கொஞ்சம் சீரக மிளகு, இதுதான் வந்து புளி மீன் குழம்புக்கு மெயினான விஷயம்னு சொல்லி சொல்லலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்துட்டு வெங்காயம் வெட்டி வச்சாச்சு, பூண்டு, பச்சை மிளகாய் வெட்டியாச்சு, இன்னொரு பக்கம் வந்துட்டு இது புளி ஊற வச்சுருக்கோம். இது வந்துட்டு மீன். இது வந்து நான் கேன்டு ஃபிஷ் எடுத்திருக்கேன், உங்களுக்கு நான் அந்த கேன்டு ஃபிஷ் காட்டுறேன் என்னன்னு சொல்லி. இதுதான் வந்து கேன்டு ஃபிஷ்ஷு. ஸோ இந்த கேனில் இருக்க ஃபிஷஸ் எல்லாம் நான் எடுத்து மறுபடியும் வந்துட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணி அதை வச்சுருக்கேன். அதை தான் இன்றைக்கி குழம்புல போட போகிறோம். ஸோ மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம மீன் குழம்பு பண்ண தயார் பண்ணிடலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கடை நல்லா சூடாகிடுச்சு, அப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, நம்ம வந்து இப்போது கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இந்த சமயத்தில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்து நம்ம கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா, மீன் குழம்புக்கு வந்து எப்போவுமே வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துப்பாங்க, பட் ரொம்ப சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா கசப்பு தன்மை கொடுக்கும் வெந்தயம். அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருந்த பச்சை மிளகாய் அப்புறம் பூண்டும் சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே வணங்கினா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பூண்டு பச்சை மிளகாய் தான் எண்ணெயிலே நல்லா வணக்குங்க. நல்ல ஸ்மெல் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு பூண்டு பச்சை மிளகாவும். இந்த சமயத்தில் நம்ம வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதில். இப்போ இதில் வந்துட்டு நம்ம வெட்டி வச்சிருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். ஆனால் நான் தக்காளி வெட்டி வைக்கலை. ஸோ எங்கிட்ட டொமேட்டோ பியூரே இருக்குது, அதை சேர்த்துக்க போகிறேன். இப்போ பார்த்தோன்னா இது நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு, அப்புறம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா. இப்போ நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சிருந்த இந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. ஸோ இதை நல்லா கொதிக்கட்டும் இப்போது. ஸோ அது குழம்பு ஒரு சைடு கொதிச்சிட்ருக்கிறோம். நம்ம அதுக்குள்ள சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சிடலாம். அரிசி ஊற வச்சாச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா குழம்பு நல்லா கொதிக்குது. ஸோ இந்த சமயத்தில் நம்ம மீன் ஒன்று ஒன்றா போட்டுடலாம் உள்ளார. இது கேன்டு ஃபிஷ்ன்றனால ஆல்ரெடி வெந்து தான் இருக்கும். ஸோ அது ஒரு 5 நிமிஷம் கூட தேவையில்லை, ஒரு 2 நிமிஷத்துலேயே கூட இறக்கிடலாம். இது இப்போ மீன் உடையாத மாதிரி லைட்டாக அப்படியே கிண்டி விடுங்க. இப்போ நம்ம குழம்பு பார்த்தாலே தெரியுது எப்படி வந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி தான் வரணும். அந்த சமயத்தில் தான் நம்ம மீன் ஆட் பண்ணிக்கணும். ஸோ கரெக்டாக இன்னும் 2 நிமிஷம் வச்சுருந்துட்டு இறக்கிடலாம் குழம்பு.
சுவையான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. ஸோ நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ பார்த்தோன்னா, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இறக்கிடலாம், இதை இறக்கிட்டு சாப்பாடு வச்சிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி தண்ணி எல்லாமே மெஷர் பண்ணி வச்சிருக்கேன். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. சுவையான லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. ஸோ மனோபோலகம் முழுவதும் பறக்குது. திருப்தியான சாப்பாடு. ஸோ உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுன்ற மாதிரி ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா நைட்டு என்ன சாப்பிடுறது அப்படின்னு யோசிப்போம். நமக்கு சோறு தாங்க முக்கியம். தூங்கி எழுந்திரிச்சாச்சு, ஒரு காஃபி குடிச்சு பயங்கர ஃப்ரெஷ்ஷும் ஆயாச்சு. ஸோ வீடியோட லாஸ்ட் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து வீலாகோட லாஸ்ட் செக்மெண்ட். லாஸ்ட் செக்மெண்ட்டுக்கு நான் இந்த இடத்த எதுக்காக சூஸ் பண்ணேன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடம் தான் வந்து நான் விஆர் டாக்ஸில் பேசுகிற டாபிக்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நின்று தான் பேசுவேன். ஸோ அதனால தான் இந்த இடத்த நான் சூஸ் பண்ணேன். ஸோ ஆல்மோஸ்ட் நைட்டும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து தோசையும் மீன் குழம்பும் சாப்பிட்டு ஃபுல் கட்டு கட்டிட்டு தூங்குறது தான் வேலை. ஸோ இதே மாதிரி அடுத்த வாரம் சண்டே உங்களை இன்னொரு வீலாக்ல சந்திக்க. நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோடி உண்டுன்னு போயிடுறது. Until then, this is me, Vasika Enraj, signing off. Bye bye, take care, keep smiling. உங்க எல்லாருக்கும் இந்த வாரம் வந்துட்டு இனிய வாரமா அமையறதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இன்றைய வாரம் இனிய வாரமாக அமைய வாழ்த்துக்கள். வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். Bye bye, take care.